ஸோ வேணும் நம்மளே நீங்கள் பார்த்துக்கிற பெர் செமல் பேசிட்டு இருக்குது நாங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ சோலோ லெவலிங்கோட சீசன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு ஸோ அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் இந்த மாதிரி நிறைய கண்டிப்பாக வந்துருக்காது எல்லாமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்க மேலே வாங்க இப்போ வீடியோ போகலாம் ஸோ என்னோட பார்வையில் இந்த சோலோ லெவலிங் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர்வரான ஒரு ஸ்டோரி மாதிரி தான் எனக்கு இருந்தது ஸோ இனிஷியலாக இந்த சீ இந்த சீரிஸை பார்க்குறப்ப என்ன இசை கை மாதிரி போயிடுமோன்னு ஒரு பயம் இருந்தாலும் அப்படி போகாமல் ஒரு சோனன் டைப் அதை கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிகாஸ் ஐஎம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் இசக்கை அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வேர்ல்டே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமா இருந்தது ரொம்ப பெருசா அது நான் மேஜிக்கும் ஒரு மாடலைஸ்ட் சிஸ்டியுமே கலந்த மாதிரியான ஒரு இடம் மாதிரி இருந்தது ஸோ இந்த வேர்ல்ட நல்லாவே டெவலப் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாங்க பட் ஆனால் பெருசாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல ஏன்னா அந்த மொத்த ஸ்டோரினா சங்ஜின் வூ ஸோ அவனை சுத்தி மட்டுமே இருந்தது என்ன பண்றான் அவன் என்ன பண்றான் அவன் என்ன பண்றான் இந்த மூணே விஷயந்தான் திரும்ப 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 எல்லா எபிசோட்லையும் சரி ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து கடைசி எபிசோட் வரலுமே இந்த பன்னெண்டு எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சுற்றி தான் இருந்தது மற்ற எந்த ஒரு சைட் கேரக்டருக்கும் பெருசாக எந்த ஒரு ஃபோக்கஸுமே அவங்க போடல எல்லாமே ஜஸ்ட் லைக் தான் இருந்தது அதிகமாக அவங்க வந்து மற்ற கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் சைட் கேரக்டரை அவங்க பெருசாக உள்ளே கொண்டு வரவும் ட்ரை பண்ணல நான் வந்து ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறேன் இவனை மட்டும் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன் ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோட் எடுத்து அதை மட்டுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க ஸோ அனிமேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப 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 சூப்பரான ஒரு சீரீஸ் முடிஞ்ச அளவுக்கு த்ரீ டே அவாய்ட் பண்ணி டூ டிலேயே எல்லாமே ப்ரெசன்ட் பண்ண பார்த்துருக்காங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க முக்கியமாக ஸ்னேக் ஃபைட்லாம் அங்கே நினச்சி ஈஸியாக த்ரீ டீல கொண்டு போயிருக்கலாம் சப்பே முடிச்சிருக்கலாம் பட் அவங்க டூ டிலே மெனக்கெட்டுருக்காங்க அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் எனக்கு தெரிஞ்சு இந்த சீஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சீரிஸ் நிறைய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் சூப்பராக அனிமேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அனிமேஷன் வைஸ் எந்த ஒரு இடத்துலையுமே குறை சொல்லவும் முடியாது குறை சொல்ல அளவுக்கு எந்த இடத்துலையுமே அவங்க பண்ணவும் கிடையாது ஸோ அதே மாதிரி நீட்டாக பண்ணியிருந்தாங்க அதுக்கு எந்தளவுக்கு அனிமேஷன் இருக்கோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் இந்த சீரீஸோட ஓப்பனிங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஓப்பனிங் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா இதுலையுமே பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா வார்த்தைக்கு தான் பார்க்க போகிறேங்கிற சமயத்தில் இப்போ பெருசாக எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணல அப்படியே தான் இருந்தேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸோட மியூசிக் டேரக்டர் அப்படி வந்து யூ சவனோ ஸோ அவர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறத விட நிறைய சாங் வந்து பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணுவார் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு பின்னாடி அதே மாதிரி இந்த ஒரு சீரியஸ்லையுமே நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாங் ப்ளே ஆகும் பேக்ரவுண்ட் மியூக்கை விட ஸோ அந்த சாங் எல்லாமே கேட்க தனியாக கேட்கவும் சூப்பராக இருந்துச்சு அந்த சி ஆக்ஷன் சீக்வன்ஸோட பார்க்கவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதுக்கடுத்து இந்த சீரியஸோட ஸ்டோரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் சொன்ன மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சன் ஊ ஸோ அவனை சுற்றி தான் எழுதி எழுதியிருக்காங்க ஸோ அவனுக்கு ஒரு பவர் கிடைக்கிது அது எப்படி யூஸ் பண்ணுறா அந்த பவர் அவனை எப்படி மாத்துது ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இது அதாவது ஒரு பவர் வந்து ஓவராக போனால் கரெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கதையாக இது மூவ் ஆகிருந்தது பட் அந்த கரப்ஷனாக அந்த அளவுக்கு டீட்டெயிலாக போகலை அது இன்னமுமே அது ஸ்டேபிளான ஒரு ஆளாக தான் காமிச்சிருக்காங்க அதாவது இன்னும் அவனோட கேரக்டர் பெருசாக மாற்றலாம் பட் ஆனால் கேரக்டர் மாற்றியிருக்கு அவனுக்குன்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது பட் அவனை என்ன பேடாக மாற்றல ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸான ஒரு ஆளாக அவன் மாற்றல ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனை லாஜிக்கலாக ட்ரெயின் பண்ணுது ஸோ ஒரு பவர் கிடைச்சோடனே நீ இந்தளவுக்கு பவர் கிடச்சிச்சி நீ பவர் ஆகிட்ட அப்படின்னு இல்லாமல் சோ அவனை ட்ரெயின் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பாடியை பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பலசார மாதிரி காமிச்சிருந்தாங்க அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க இது ரொம்ப கிலேட்டபுலா இருந்துச்சு ஏன்னா திடீர்னு ஒரு பவர் கிடச்சி ஒரேடியா அவன் பவர்ஃபுல்லா ஆன மாதிரி இல்லாம இவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அதனால அவனுக்கு கிடைக்கிது முன்ன வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நோஜானா இருப்பான் இப்ப ஒரு ஃபிட்டா மாறான் அப்படின்னா அவன் தினைக்கும் ஒரு மூணு கிலோமீட்டர் ஓடுறான் ஒரு புஷ் அப் பண்றான் சோ அதனால அவனுக்கு ஃபிட்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிபிளா ரீசனோட அது கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது ஏன்னா இது மாதிரி அனிமையில் பவரை ஓப்பனாக கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்னு காமிக்கிறத விட ஸோ இந்த பவரால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வரான் அப்படின்னு மாதிரி காமிச்சது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ என்ன கேட்டீங்கன்னா இது இப்படி தான் பிரசென்ட் பண்ணணும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வேணே நான் கேட்டால் சொல்லிடுவேன் ஸோ அதுக்கடுத்து இந்த சீரீஸ் நெகட்டிவ் அப்படின்னு வந்தோன்னா ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனா உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டான் ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சஞ்சினு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அம்மாவை காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு சைடில் இருந்தாலும் அதுக்காக இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாச்மெண்ட் இருக்காது ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பிளே பண்ணாத மாதிரி தான் தோணும் ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ரேங்க் பிஸைட் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிடுவோம் கொண்டுருவோம் அதுக்கப்புறம் பிரதர் வந்து ரிவென்ஸ் ஸ்டோரி மாதிரியாச்சு போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லீடு ஒன்று கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் அதை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சீரியஸ் அப்படியே ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான் அவன் பிரதர் என்ன பண்ணான் ஸோ அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே டச் பண்ணிருக்கவே மாட்டாங்க ஸோ ஒரு வில்லனே இல்லாம ஜஸ்ட் ஒரு கேரக்டர் ட்ரிவனான ஒரு ஸ்டோரி மாதிரி இருந்தது அதனால அவன் பர்பஸை கொஞ்சம் மிஸ் பண்றானோ ஸோ எதுக்காக இந்த பவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ஃபிட்டா இருந்தது ஸோ ஒரு காரணமே இல்லாம இப்போ ஓவர் லெவலாக போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது அவங்க அம்மா காப்பாத்தருக்காக அப்படி பண்றா அப்படின்னு சொன்னாலுமே அது உங்களுக்கு நமக்கு ஒன்றும் அது அந்த அளவுக்கு டெப்தா இருக்காது நாமளே போக போக அது மறந்துடுவோம் ஏன்னா அது அவங்க வந்து அந்த அளவுக்கு கழுத்தி காமிக்கல மேக்ஸிமம் அது ரெண்டே ரெண்டு எபிசோட மென்ஷனே பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் மாதிரி அப்படியே மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க அவனை சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்கும் அவனை தனித்தனி ஹைட் பண்ணிக்கிறது சோ அவன் செய்யற சில விஷயங்கள் மத்தவங்களை பாதிக்கிறது இந்த ஹண்டர் அசோசியேஷன் ஒரு காமிச்சிருப்பாங்க பட் அது அந்த அளவுக்கு பெருசு எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை ஜஸ்ட் லைக் பேசிக்கிட்டே இருப்பாங்க மணிக்கணக்காக ரயில்ல போய் அட்டாக் பண்றதானு பட் அதுக்கான பெரிய மோட்டிவ்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் ரிவெஞ்சுக்காக மறுபடியும் அந்த ஐலாண்டை போய் கிளியர் பண்ணுற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் ஃபஸ்ட் டே அட்டாக் பண்ணுறப்ப நிறைய லாஸ் இருந்தது அது வந்து அவங்க பர்சனல் லாஸுமே இருந்திருக்கு ஸோ அதுக்கான ஒரு ரிவெஞ்ச் மாதிரி தான் இருந்ததை தவிர்த்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசன் மாதிரி எனக்கு அது தெரியல ஏன்னா அந்த ஐலாண்டிலேருந்து இவங்களுக்கு இன்னும் இது எந்த ஒரு சமயத்துமே எந்த ஒரு அட்டாக்குமே இது ஒன்றும் வரல இப்போ ஓவராலாக இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட்டான சீரிஸ் பட் இது இன்னும் ஃபுல் ஃப்ளஸ்ட்டு இன்னும் அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல இன்னும் பிளாட்டுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக செட் பண்ணல இனிமேல் தான் அவங்க அதை செட் பண்ணவே போறாங்க ஸோ அந்த பிளாட்டுக்கு ரெடி ஆகிற மாதிரியான ஒரு ஃபஸ்ட் இது அமைஞ்சது ஸோ பட் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த சீரிஸ் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ பார்ப்போம் இந்த சீரீஸ் ஒரு நல்ல சீரீஸ் தான் அமையும் எனக்கு இது ஒரு யூனிக்கான ஒரு ஃபீல் கொடுத்தது நான் முன்னே சொன்னேன் ஸோ இதே மாதிரி ஃபீல் உங்களுக்கு யாருக்காச்சும் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மறக்காம லைட் பண்ணிக்கங்க இந்த பண்ணுங்க பிரதர்